Hi everybody, welcome to Shiha's Home. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் நல்லா கிரிப்ஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் நாங்கள் செஞ்சு வச்சாலும் நமத்து போயிடுது அப்படின்றதுலாம் இல்லாமல் நல்லா கிரிப்ஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். நான் அகலமான பிளேட்டில் வந்து மைதா போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஸோ நான் வந்து அளவு வச்சு தான் நான் வந்து மைதாவே போட்டேன். நான் ரெண்டு அளவுக்கு வந்து மைதா போட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே வந்து மொத்த தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றக்கூடாது. நல்லா இது ஒரு டிப் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஸோ நல்லா வந்து மாவு நல்லா நம்ம கை பதத்துக்கு வந்த உடனே இது பண்ணிடணும். அதே மாதிரி நான் ரெண்டு அழகு வந்து ரவை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கிளாஸ் அளவோ இல்லை கப் அளவோ வச்சுருந்தீங்கன்னா அதே அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு அழகு ரவை எடுத்தேன். அதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கணும். அப்புறம் அரை முடி தேங்காய் வந்து நான் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா வந்து ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டுடுது. ஏன்னா வந்து நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தது இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதை நல்லா வறுபடணும். இப்போ நமக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் போடுறேன். போட்டுட்டு அதையும் நல்லா வந்து வறுத்துக்கிறேன். இதில் நீங்கள் எந்த நட்ஸ் விரும்புகிறீங்களோ அந்த நட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இதில் நான் வந்து நட்ஸ் போடாமல் தான் நான் வந்து சோமாஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அது ஒரு 10 minutes வந்து ரெஸ்டில் இருக்கட்டும், ஏன்னா சூடோடு போடக்கூடாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு அழகு வந்து அதே அளவில் சர்க்கரை போடுறேன். இதில் ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ரவை வந்து சூடாக இருக்கும்போது நம்ம சர்க்கரையை போட்டோம்னா சர்க்கரை மெல்ட் ஆகிடும். ஸோ அது 10 minutes ஆறிட்ட பிறகு தான் நான் போட்டேன். இப்போ அதிலருந்து மாவு பிசைஞ்சி நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து தரட்டுறேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தரட்டுறோமோ அவ்வளவும் வந்து நமக்கு சோமாசு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பூர்ணம் வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கர்வ் பண்ணுறேன். ஸோ கர்வ் பண்ணிவிட்டு அதை எடுத்து தட்டில் வச்சிட்டேன். இப்போ அடுத்தது தரட்டுறேன். இதுக்கும் நம்ம வந்து பூர்ணம் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கர்வ் போட்டு அதையும் எடுத்து வச்சிடுறேன். ஸோ நான் வந்து இப்போ தட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் வச்சது எப்படி இந்த கலரில் மாறி இருக்கு பாருங்கள். நல்லா ஃபேன் காற்றுல ஆறணும். ஆறுனா மட்டும்தான் நம்மளால் வந்து சோமாஸ் வந்து நல்லா உப்பஸ்லாம் வரும். ஸோ அதுக்கு மெயின் இன்னொன்று என்னென்னா நல்லா எண்ணெய் காயணும். காஞ்ச உடனே போட்டோம்னா அப்படியே பொரியிறோம் பாருங்கள், அந்த சவுண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா காயணும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் வந்து பண்ணுறேன். நான் சிம்மே பண்ணவே இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சோமாஸ் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க ரவை எல்லாம் வந்து வெந்து இருக்கும். ஸோ இது வந்து 1 week ஆனாலும் கெட்டே போகாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே அளவு கிரிப்ஸியாக தான் இருக்கும், நமத்தே போகாது. அதே மாதிரி சூட்டோடு நம்ம வைக்கக்கூடாது. நம்ம எடுத்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes ஆகுது வெளியே ஃபேன் காற்றுல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம டப்பர்வேரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டெய்னரில். ஸோ பாருங்கள், நம்மளோட சோமாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கிரிப்ஸியானது.
நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்கிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.